हेलो फ्रेंड्स, वेलकम टू माय कुकरी वर्ल्ड। இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் மோமோஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சிக்கன் மோமோஸ்க்கு உள்ள மாவு எப்படி ரெடி பண்றதுன்னு பாப்போம். நான் 1 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். அத ஒரு பவுல்ல போட்டுக்கணும். அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அதல 2 டேபிள்ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கணும். மாவு பிசைவதற்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பிசையணும். இத ஒரு 5 நிமிஷம் நல்லா அழுத்தி பிசையணும். இப்ப நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இத ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிரலாம். இப்போ உள்ள வைக்கிற ஸ்டஃப்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு 100 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். முட்டை கோஸ், கேரட், ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாம் நான் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். தேவையான உப்பு, மல்லித்தழை சிறிதளவு. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை நான் மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இத ஒரு பவுல்ல போட்டுட்டு நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்க முட்டைக்கோஸ், கேரட், பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்கிய இஞ்சி பூண்டு அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் வத்தல், ஒரு 2 பூண்டு எல்லாம் போட்டு தக்காளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும். இப்போ இந்த வெந்துருச்சு. இது ஆறினதுக்கப்புறம் தக்காளி இருக்கிற தோலை எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் போடணும். போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் சர்க்கரை இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். இப்போது மோமோஸ்க்குரிய ரெட் சட்னி ரெடி. இப்போது நம்ம வேக வச்ச மோமோஸும் ரெடி ஆயிடுச்சு. சுவையான சிக்கன் மோமோஸ் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க, டேஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மை குக்கரி வேர்ல்டுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.